தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதை அடுத்து தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சசிகலா அவருடைய தமிழக வருகையின் காரணமாக தமிழக அரசியல் களத்தில் குறிப்பாக பார்த்தோம்னா அதிமுக வட்டாரத்தில் மிகப்பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. சசிகலா அவர்கள் தமிழகம் வந்து 10 நாட்களுக்கு மேலாக ஆகியும் இதுவரைக்கும் செய்தியாளரோட சந்திப்போ அல்லது அரசியல் குறித்தோ எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சசிகலா அவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனைவராலும் உற்று நோக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக எல்லா அரசியல் கட்சிகளும் மிகப்பெரும் ஒரு பயத்தில் இருப்பதாகவே சொல்லலாம். ஏன் அப்படின்னா சசிகலா அவர்கள் வந்து வாய் திறந்து ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா கூட ஓகே இவர்களுடைய அரசியல் நகர்வு இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரகிச்சிருக்க முடியும். ஆனால் சசிகலா அவர்கள் வந்து எந்த விஷயத்தையும் பேசாமல் இருக்கிறாங்க. இது சம்பந்தமாக சசிகலா அவருடைய ஆதரவாளர்கள் நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா தங்களுக்கு நடந்த துரோகத்தை நினைச்சு தற்போது நடக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சசிகலா அவர்கள் வந்து உற்று நோக்கி கொண்டிருக்காங்க. தங்களுக்கு நடந்த துரோகத்தினுடைய விஷயத்தை பற்றி அவங்க வந்து ரொம்பவே வருத்தத்தில் இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா தங்களுடைய ஆதரவு இல்லாமல், அதாவது சசிகலா அவருடைய ஆதரவு இல்லாமல் அதிமுகவில் யாருமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே தங்களுடைய ஆதரவால் தான் அனைத்து விதமான பதவிகளிலையும் இருந்து கொண்டிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சசிகலாவுடைய வருகைக்கு அப்புறம் அனைவரும் வந்து தங்களுடைய நன்றி விசுவாசத்தோடு சசிகலா அவரோட சந்திச்சிருக்கணும், அவங்ககிட்ட பேசியிருக்கணும். ஆனால் ஒவ்வொருத்தரும் சசிகலா அவர்களை வந்து தனித்தனியாக விமர்சிக்கிறதும் அதை வந்து தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களை வந்து அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதும் அவங்களை ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாக்கியிருக்கு அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டிருக்கு. இதன் காரணமாக சசிகலா அவர்கள் வந்து யாரையும் நம்ப தயாரில்லை. அடுத்த கட்ட அரசியல் அவர்கள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப பொறுமையாகவும் சாதரிவமாகவும் பார்த்து மிக ஜாக்கிரதையாக அடுத்த கட்ட அறிவிப்பு வெளியிடுவாங்க. அது குறிப்பாக பார்த்தோம்னா வரக்கூடிய 24ஆம் தேதிக்கு மேலே சசிகலா அவருடைய அரசியல் குறித்து அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுது. அந்த வகையில் அது அவர்களுடைய முதல் குறியே பார்த்தோம் அப்படின்னா கொங்குமண்டல அமைச்சர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சசிகலா சென்னைக்கு வருவதற்கு முன்பும் பார்த்தா சென்னைக்கு வந்த அன்றும் சரி அவருக்கு எதிராக அமைச்சர்கள் சிலர் வந்து டிஜிபி அலுவலகத்தில் போய் அதான் புகார் அமைச்சாங்க. அந்த அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தென்மண்டலத்தை சேர்ந்த அமைச்சர்களா இல்லை என்று கூறப்படுது. அதான் அந்த அமைச்சரில் யாருமே தென்மண்டலத்தை சேர்ந்தவங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனால் தென்மண்டல அமைச்சர்கள் மட்டுமல்ல கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய அமைச்சர்களும் அதில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது வந்து பெரும் புயலை கலப்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடிய இருக்கு. ஏன் அப்படின்னா புகார் கொடுக்க அவரும் டிஜிபி ஆஃபீஸுக்கு வருவதாக இருந்துச்சு. 2 முறை புகார் கொடுக்கப்பட்ட போதும் அங்கே அவர் வந்து வரவே இல்லை. கடைசி நேரத்தில் தவிர்த்து கொண்டாங்க. அதாவது வர போகிறதுக்கு வந்து நான் வரல, வேலை இருக்குது அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே போல் மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு அவர் வரவே இல்லை. மாறாக அவரிடம் சசிகலாவின் உறவினர் ஒரு வந்து சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் பேசும்போது அவர் நடத்தி ஒரு சில விஷயங்கள் முக்கிய விஷயங்கள் சொல்லப்படுது. அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா அதாவது அந்த அமைச்சர்கள் வந்து சசிகலா அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு உண்டான முக்கிய காரணமே என்னென்னா வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா தேர்தலுக்கான தேதி அறிவித்ததுக்கப்புறம் அவர்கள் வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க. அதனால தான் புகார் தெரிவிக்கும் போதும் சரி சசிகலாவுக்கு எதிராக பேசக்கூடிய இடங்களிலும் சரி அந்த அமைச்சர்கள்லாம் அந்த இடத்த விட்டு தவிர்ந்துக்கிட்டாங்க, விசுவாசத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தற்போது சசிகலா அவர்களுக்கு கிடைச்சி ஒரு சற்று ஆறுதல் அடையக்கூடிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்காங்க. அதைத் தொடர்ந்து அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறா வராங்க அப்படின்னாக்க இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்மளாம் சொன்ன மாதிரி மத்திய அரசு வந்து சசிகலா அவர்களை வந்து ரொம்பவே அதாவது நிர்பந்திக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற தகவல். அது சம்பந்தமாக பார்த்தா ஈசா ஜாக்கு வாசிதேவன் மூலமாக அவங்களோட ஆதரவோட சில அமைச்சர்கள் வந்து சசிகலா தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்களாம். அதில் வந்து சசிகலா அவர்களுக்கு பாஜகவால் ஆதரவு பெற்று தருவதாகவும் அதற்கு பதிலாக அந்த அமைச்சரையே முதல் வேட்பாளராக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜக்கு வாசிதேவ அவர்கள் சொன்னதாகவும் ஒரு தகவல் வந்து அரசல் புரசலாக சொல்லப்படுது. பதிலுக்கு அந்த அமைச்சரும் தன்னை முதல் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் முழு கட்சியை கொண்டு வந்து தங்களிடம் ஒப்படைப்பதாகவும் செலவை பற்றி கவலைப்படவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு சொன்னதாகவும் சொல்லப்படுது. இப்படி ஒரு தகவல் வந்து அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். நேற்று முன்தினம் பார்த்தோம்னா எல் முருகன் அவர்கள் வந்து தமிழக பாஜக தலைவர் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கூட்டணி குறித்து பேசும்போது அமமுக தனித்து போட்டியிடுவதாக எங்குமே சொல்லவே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இதுதான் அதாவது இது ஒரு ட்விஸ்ட்டாகவே இருந்திருக்கு. இன்னொரு கட்சி எப்படி போட்டியிட்டால் இவர்களுக்கு என்ன, அது அந்த கட்சி எப்படியாக இருந்துட்டு போகிறாங்க அதை பற்றி இவங்களுக்கு என்ன. ஆனால் அமமுக பற்றி எல் முருகன் பேச வேண்டிய தேவையே இல்லையே, ஏன் இவங்க வந்து அதை பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயமும் அதாவது யோசிக்க தோணுது. ஏற்கனவே பார்த்தோம்னா இவங்க வந்து அதான் இவர்களுக்கு கூட்டணி அதிமுகவுடன் தான் சீட்டு எண்ணிக்கை எவ்வளோ அப்படிங்கிற விஷயம் தான் பேசப்படணும். தொகுதி ஒதுக்கீடு இதெல்லாம் அவங்க பேசாமல் அதை விட்டுட்டு அவங்க அமமுகவை பற்றி பேசுகிறதும் அமமுகவை வந்து அதிமுக அதை பற்றி இணைக்கிறத பற்றி பேசுகிறதும் எல் முருகனுக்கு வந்து தேவையே இல்லாத ஒரு விஷயமாச்சு. அப்படி அமமுக அதிமுக கூட்டணி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க விஷயமா எல் முருகன் ஒரு பஞ்சாயத்து செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது. அப்போ சசிகலா அவர்களை வந்து அதிமுகவோட இணைக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப முனைப்போட பாஜக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்ப வெட்ட வெளிச்சமாக இதன் மூலம் தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் முற்போக்கு சிந்தனையாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்காங்க. ஆனால் இதுக்கெல்லாம் சசிகலா அவர்கள் வந்து வளைந்து கொடுக்காதன் காரணமாக தற்போது வரைக்கும் சசிகலா அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து தங்களுடைய அந்த பதவியை தக்க வச்சுக்கணும், அதுக்காக யாரை என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. இது நம்பிக்கை துரோகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா தரப்பிலிருந்து கேட்கப்படுது. ஒரு பக்கத்து பார்த்தோம்னா ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவருக்கும் எடப்பாடிக்கும் ஏற்கனவே பார்த்தா பெரிய ஒரு பனிப்போர் நடந்து கொண்டிருக்கு. இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து தங்களுடைய பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு சசிகலா பக்கத்து
கொண்டு போறதா, அல்லது அதிமுகவிலே இருந்து எடப்பாடி கூட இருந்து துணை முதலமைச்சர் பதவியாவது கிடைக்குது அப்படின்னு இருக்கிறதான்னு சொல்லி அவர் ரெண்டும் கட்டானா இருந்து கொண்டிருக்கிறதாகவும் அவர் சம்பந்தமாக சொல்லப்படுது. ஆனால் சசிகலா அவர்கள் வந்து தங்களுடைய அரசியல் பயணம் குறித்து ரொம்ப தெளிவாகவும் நிதானமாகவும் தங்களுடைய அதாவது செயல் திட்டங்களை வந்து செயல்படுத்த போறாங்க அப்படிங்கிறது எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை, அதனால தான் மௌனம் சாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா அவருடைய நெருங்கிய வட்டாரம் தெரிவிக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து அவங்க சொல்லும்போது பாஜக இப்படிப்பட்ட அதாவது நெருக்கடி கொடுத்தாலும் சரி, அல்லது இதை விட பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, சசிகலா ஒருபோதும் வந்து பாஜகவோட இணையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா பாஜகவோட இணைந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு ஆமாம் சாமி அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல் நடத்த வேண்டியது வரும். ஆனால் அப்படிப்பட்ட விஷயத்துக்கு வந்து ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் ஒத்துக்கல, அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சசிகலா அவர்களும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க. ஆனால் வரக்கூடிய நாட்களில் அரசியல் எப்படி வேணா மாறலாம் அப்படின்னு முற்போக்கு அரசியல் சிந்தனையாளர்களும் சொல்லிக் கொண்டிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருவேளை நியாயமான நீதி நேர்மை அடிப்படையில் பார்த்தோம்னா சசிகலா மற்றும் அதிமுக ஆகியவற்றை வந்து இணைக்க முடியாமல் போணுச்சு அப்படின்னா, அதாவது இணைப்புக்கு அதிமுகவில் உள்ள மேலிடம் தலைவர்கள் வந்து சம்மதிக்கலை, அதாவது பாஜக வந்து பெரிய ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தமிழகம் முழுக்க நீதி கேட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறதாக சசிகலா அவர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுது. இந்த பேரில் சசிகலா சுற்றுப்பயணம் செய்கிறது முக்கியமாக பார்த்தோம்னா டெல்டா மாவட்டங்களில் கணிசமாக இருக்கக்கூடிய அதிமுக ஆதரவாளர்கள் வாக்குகளை அங்குள்ள சமுதாய தலைவர்கள் மூலமாக தன் பக்கம் இழுப்பதற்காக தான் இந்த சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லப்படுது. சசிகலாவுக்கு உதவக்கூடும் மதுரையை சுற்றியுள்ள மாவட்டங்கள் தனக்கு உள்ள ஆதரவு வட்டங்களை வந்து வாக்குகளை வந்து அதிமுகவுக்கு செல்ல விடாமல் தடுப்பதற்காக இந்த சுற்றுப்பயணம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதே நேரம் மேற்கு மண்டல எடப்பாடி பழனிசாமிக்கு மிக அதிகமாக சாதகமாக உள்ள பகுதி என்பதால் அங்கு சுற்றுப்பயண பிரச்சாரம் செய்யும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எந்த ஒரு குற்றச்சாட்டையும் சசிகலா அவர்கள் வந்து சுமத்த மாட்டாங்க என்று தெரியுது. அதற்கு பதிலாக உங்கள் பகுதியை சேர்ந்தவரை நம்பி நான் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு போனேன், ஆனால் அந்த நம்பிக்கையை அவர் காப்பாற்றியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உருக்கமாக பேச போகிறதாகவும் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், ஓபிஎஸ் அந்த விஷயம் தான் சொல்கிறாங்க, என்கிட்ட வந்து ஒப்படைக்கப்பட்ட பதவியை நான் திருப்பி கொடுத்தேன், நீங்கள் ஏன் கொடுக்கலங்கிற விஷயத்தை வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வரக்கூடிய நாட்களில் பெரிய ஒரு கருத்து முதலாகி பெரிய பிரச்சனையே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா யார் முதன்மை வேட்பாளர் அப்படிங்கிற விஷயத்தில் கண்டிப்பாக ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு பெரிய பிரச்சனை வரும், அதனால தான் பாஜக தற்போது வரைக்கும் அமைதி காத்து கொண்டிருக்காங்க அப்படின்னு வேற ஒரு பெரிய குழப்பம் சொல்லப்படுது. ஆனால் இவங்கெல்லாம் பண்ணுற இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது அரசியல் முற்போக்கு சிந்தனையாளர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதிமுக அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே இவங்கெல்லாம் வந்து காண அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை தான் நிலவி கொண்டிருக்கு. ஏன்னா இவங்க தங்களுக்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த பதவி போட்டியின் காரணமாக சசிகலா அவர்களை வந்து இணைக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னாக்கா, அதாவது அதிமுகவோட இணைக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னாக்கா சசிகலாவுடைய ஆதரவு இல்லை அப்படின்னாவே தலையில்லாத அதாவது தலையில்லாத மனிதன் போல வந்து அதிமுக வந்து கொஞ்ச நாளில் காணாவே போயிடும். அப்போ இருக்கும்போது வந்து புதிய கட்சிகள்லாம் வந்து தாங்க தான் வந்து தமிழகத்தை ஆள போகிறோம் அப்படின்னு வந்து நிற்பாங்க. அப்போ வந்து இவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் முற்போக்கு சிந்தனையாளர் தங்களுடைய கேள்வியை முன்வைக்கிறாங்க. எது எப்படினாலும் நீதி கேட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போக இருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் வந்து ஒரு சில இடங்களில் வந்து தனக்கு ஆதரவு தரும்படியாகவும் ஒரு சில இடத்துல நியாயம் கேட்டும் அப்படிப்பட்ட பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகிறாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அந்த தகவல், ஒரு சில தினங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், சசிகலா அவருடைய நகர்வு எல்லாமே பொதுமக்களை முன்னிறுத்தி நகர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தங்களுடைய கருத்து எல்லாம் இனிமேல் சசிகலா அவர்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இனிமேல் பின்பற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலுமே இது வந்து அரசியலிலே ரொம்ப பரபரப்பாகவும் ரொம்ப அதாவது பர்ஃபெக்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி மூத்த அரசியல் சிந்தனையாளர்கள் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா தங்களுடைய சொந்த கருத்து சொல்லும்போது அது பத்து பேர் ஆதரவாகவும் பத்து பேர் நாலு பேர் எதிர்வாகவும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொதுமக்கள்கிட்ட இந்த விஷயத்தை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா பொதுமக்கள் பார்த்து சசிகலா தான் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாமே அமைதி காத்து தான் ஆகணும். அதனால தான் சசிகலா அவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்துருக்கிறாங்க, இந்த விஷயத்தை முன்னோக்கி போகிறாங்க. ஏன்னா தங்களை சுற்றி துரோகம் நடக்கிறதுனால வேறு வழியே இல்லை அப்படிங்கும்போது இதுதான் செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் சசிகலா வந்து இதை செய்ய அதாவது செய்ய முற்பட்டுருக்காங்க. அதுக்குண்டான அறிவிப்பு வரக்கூடிய நாட்களில் வரும், அதாவது பேசி பார்ப்பாங்க. ஃபஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜெயலலிதா அவர்களோட ஸ்டைலில் சொன்னோம்னா லாஸ்ட் வார்னிங் செஞ்சு பார்ப்பாங்க, அதுக்கும் கட்டுப்படல அப்படிங்கும் போது சசிகலா அவர்கள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை இறங்கிடுவாங்க. ஆனால் எது எப்படினாலும் சசிகலாவோட அரசியல் பயணம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூத்த அரசியல் சிந்தனையாளர் வந்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா சசிகலா அவர்களை பற்றி பேசாமே இருந்துக்கலாம், எலெக்ஷனுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயம் பேசுறதுக்கு இருக்குது, அந்த விஷயங்களை பற்றி இதுவரைக்கும் எந்த விஷயங்களும் வரல. தொடர்ந்து அதாவது சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், நியூஸ் சேனலாக இருக்கட்டும், தொலைக்காட்சி பெட்டியாக இருக்கட்டும், எங்கேனாலும் ஓப்பன் பண்ணால் சசிகலா 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 இவங்களை பற்றி மட்டும்தான் பேச்சு இருக்குது. ஒரு சில இடங்களில் விமர்சனமாகவும் ஒரு சில இடங்களில் ஆதரவாகவும் ஒரு சில இடங்களில் அவங்கள பற்றி குறை சொல்லியும் இப்படி பல விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. எது எப்படின்னாலும் சசிகலா அவர்களை வந்து மிகப்பெரும் பேசு பொருளாக ஆக்கிட்டாங்க அப்படின்னு இருக்கும்போதே நமக்கு தெரியலையா சசிகலா அவருடைய அரசியல் பயணத்தில் எவ்வளோ பெரிய பவரில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அப்படின்னு சொல்லி மூத்த அரசியல் சிந்தனையாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்காங்க. இந்த நிலையில் பார்க்கும்போது
ஒரு சில பேச்சுவார்த்தைகள் வந்து சசிகலா அவர்கள் வந்து செஞ்சு பார்ப்பாங்க. அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு உடன்படாத பட்சத்தில் அதான் அடுத்து அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ரெண்டு இணைக்கிறது சம்பந்தமாக இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி பார்ப்பாங்க. அது நடக்காத பட்சத்தில் சூறாவளி சுற்றுப்பயணத்தை வந்து செய்ய சசிகலா அவர்கள் வந்து தயாராகிடுவாங்க. பெங்களூர்லேருந்து சென்னை வரைக்கும் வரதுக்கு பல மணி நேரம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 24 மணி நேரத்துக்கு மேலே அவங்களுடைய பயணம் செய்யும்போது அவங்கள நிரூபிச்சிட்டாங்க. தங்களுடைய உடல் ரீதியாக அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது அவங்க உணர்த்திட்டாங்க. எனவே தமிழகத்தில் சுற்றுப்பயணம் அவருக்கு பெரிய கஷ்டமாக இருக்காது அப்படின்னு சொல்ல போது அதற்காக தான் அமைதியாக ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் அவங்க 24ஆம் தேதி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த சமாதியில் போயிட்டு அங்கேருந்து தியானம் செஞ்சுட்டு அங்கேருந்து தங்களுடைய அரசியல் பயணத்தை தொடருவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பல முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லப்படுது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் புரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சசிகலா அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லிக்கொண்டே இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஆரம்பத்திலிருந்தே சசிகலா வந்து எல்லாத்தாலையும் பயமுறுத்தாட்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எதுக்காக சசிகலா அவர்கள் வந்து எல்லாரும் பயமுறுத்துறாங்க, அவங்கள ஏன் எல்லாரும் வந்து அடக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் தெரிய வராமல் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதே போல் சசிகலா அவர்களும் யாருக்கும் இது வரைக்கும் அடிபணிஞ்சு போன மாதிரி தெரியல. சசிகலா அவர்கள் வந்து தில்லா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. யார் வேணால் வந்து பாருங்கள் மோதி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்து கொண்டிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய அரசியல் நகர்வு வந்து ரொம்ப நிதானமாக இருந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூத்த அரசியல் சிந்தனையாளர்கள் வந்து சொல்லிக் கொண்டிருக்காங்க. அதான் எடுத்தம் கவுத்தம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ரொம்பவே நிதானமாக, அதுவும் ஏற்கனவே இருந்த சசிகலா அவர்களை விட தண்டனை காலம் முடிந்து தற்போது வந்திருக்கக்கூடிய சசிகலா அவருடைய பேச்சில் மிகப்பெரிய ஒரு தெளிவு இருக்குது. அதாவது வந்து ஜெயலலிதா அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அரசியல் அந்த பயணத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுடைய தெளிவு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தெளிவு சாராம்சத்தை தற்போது சசிகலா அவருடைய பேச்சில் அந்த தெளிவு சாராம்சம் தற்போது தென்படுது அப்படின்னு சொல்லிட்டு மூத்த அரசியல் சிந்தனையாளர்கள் வந்து சொல்லிக்கொண்டிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தா சசிகலா அவர்கள் வந்து ஜெயில் அதாவது தண்டனை காலம் முடிந்து வெளியில் வந்து ஒரு சில வார்த்தைகள் தான் பேசியிருக்காங்க. அதை வச்சே அவங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு கணிப்பு கணிச்சு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. வரக்கூடிய நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா சசிகலா அவருடைய அரசியல் பயணமும் அதே போல் ரொம்ப தெளிவாகவும் நிதானமாகவும் இருக்கும். அதனால் வந்து அவங்களுக்கு பல இடர்கள் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தங்களுடைய ஆதாயத்துக்காக பல இடர்கள் நெருக்கடிகள் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சசிகலா அவர்கள் வந்து வளைந்து கொடுக்கக்கூடியவங்க கிடையாது. அதனால் வரக்கூடிய நாட்களில் சசிகலா அவர்கள் வந்து நிச்சயமாக கண்டிப்பாக தமிழகத்தில் ஜெயலலிதா அவருடைய அந்த அம்மா அவர்களுடைய அந்த பொன்னான ஆட்சியை கொண்டு வரதுக்கு பாடுபடுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்சியும் கொண்டு வருவாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லப்படுது. இதை தான் சசிகலா அவருடைய ஆதரவாளர்களும் சொல்லிக்கொண்டிருக்காங்க. காலகாலமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, துரோகம் செஞ்சவங்களாம் உணர்ந்து தங்களுடைய விஷயத்தை உணர்ந்து சசிகலா அவர்களுக்கு நன்றி விசுவாசத்தோடு இருங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்களும் சொல்லிக்கொண்டிருக்காங்க. ஆனால் ஒரு சில காரணங்களுக்காக தான் தற்போது சசிகலா அவர்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கப்படுது. அது மிக விரைவில் சரியாக போயிடும். வரக்கூடிய நாட்களில் ஒரு சில அறிவிப்போடு அந்த விஷயங்கள்லாம் சரியாக போயிடும், காணா போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழக மக்கள் வந்து இதெல்லாம் ஒத்து கவனிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏற்கனவே ஒரு பதிவில் கூட சொல்லியிருந்த மாதிரி தான் ஜெயலலிதா அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களை வந்து அந்த வண்டியில் அவங்களுடைய அந்த அவங்களுடைய அவங்கள வந்து இறந்து போனதுக்கப்புறம் தூக்கிட்டு போகக்கூடிய அந்த வண்டியில் இருந்தாங்க. அவங்களை வந்து நிர்பந்தமாக இறக்கி விடப்பட்டுச்சு. அதாவது அந்த மாதிரி அவங்களை வந்து ஜெயலலிதா அவர்கள் இறக்கி விட, ஆனால் நாடே வந்து தமிழகமே தூக்கி கொண்டாடின ஒருத்தவங்க முதலமைச்சராக தான் ஜெயலலிதா அவர்கள் வந்து இருந்தாங்க. அதே போல் தான் தற்போது சசிகலா அவர்களையும் உதாசீனப்படுத்தப்படுது. ஆனால் எல்லா விஷயத்தையும் பொது மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க, உண்மை விசுவாசிகள் வந்து பார்த்து கொண்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து தங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சசிகலா அவர்களும் சொல்லியிருக்காங்க, என்னை வந்து ரொம்ப சீண்டாதீங்க, அப்போ நான் பொறுத்து பார்க்குறேன், பொங்கி எழுந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, நான் வாய் திறந்தேன் அப்படின்னா பல அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கும்போது சசிகலா அவருடைய ஆதரவு இல்லாமல் தமிழக அரசியலில் எந்த விஷயமும் காய் நகர்த்த போகிறது கிடையாது. ஆனால் சசிகலா அவர்களை வந்து அமுக்கிறது ஒடுக்கிறது எல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தாக்க, அவங்க வந்து முதன்மை வேட்பாளராக அதாவது ஒரு பதவிக்கு வந்துடக்கூடாது, ஏதோ இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற விஷயத்தில் தான் தொடர்ந்து அவர்களை நிர்பந்திக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவுடைய ஆதரவாளர் சொல்லிக்கொண்டிருக்காங்க. இது எது எப்படினாலும் சமூக வலைதளங்களில் பார்த்தோம் அப்படின்னா சசிகலா அவர்கள் சம்மந்தமாக நிறைய விமர்சனங்கள் சொல்லப்படுது. ஆனால் அவரோட ஆதரவாளர்கள் அதுக்கு தக்க பதிலடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. விலங்கினவங்க சசிகலா பற்றி விமர்சனம் செய்யாமல் இருந்து கொண்டிருக்காங்க, ஏதோ பார்த்துட்டு கேட்டோம் அப்படின்னு இருக்காங்க. ஒரு சிலவங்க பார்த்தோம் அப்படின்னா சசிகலா குறித்து ரொம்ப கடுமையான விமர்சனம் முன்வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கு அவர்களுடைய சசிகலாவுடைய ஆதரவாளர்களே பதில் சொல்லிக் கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது சமூக வலைதளங்களில் பார்த்து கொண்டு தான் இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சசிகலா அவருடைய வரக்கூடிய நாட்களில் அரசியல் நகர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது சசிகலாவுடைய ஆதரவாளர்களாக இருக்கட்டும், சசிகலா அவர்களை விமர்சனிக்க செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் அது ரொம்ப ஒரு முக்கிய தகவலாக இருந்து கொண்டிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்து உங்களுடைய மேலான அபிப்பிராயம் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.